9th May, Nifty spot open 18303, high 18344, low 18229, closing 18265, almost closed flat. Nifty opened 18303 and gradually moved down 18260 and moved up 18344, and after 1 o'clock drastically down low 18229 and finally settled 18265, closed flat also. நேற்று ஏற்கனவே இந்த இதில் கொடுத்துருந்தேன், ரெட்டு க்ரீன் கலர் மேலே இருக்கு. இன்றைக்கி மேலே போகிறதா இருந்தால் 18360 370 வரை 90 வரைக்கும் போகலாம், கீழே வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குன்னு. மேலே போயிட்டு இன்னைக்கு சிம்பிள் கரெக்ஷன் வந்திருக்கு, நாளைக்கு அடுத்தல ஒரு போகும்போது மேலே வந்து 18360 மேலே போகாது. அந்த ஒரு க்ரீன் கலர் லைன் ஒன்று போட்டுட்ருக்கேன், அது வந்து ரெசிஸ்டன்ஸ், கீழே வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் ஹையர் லெவலில் பார்த்து ஷார்ட் பண்ணிட்டு உட்காருங்க. இன்றைக்கி இன்ட்ராடேயில் கொடுத்துருந்தேன், 18340 18360 ஷார்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னாக்கி இன்றைக்கி நாளைக்கு கர்நாடகா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எக்ஸிஸ்டிங் போல் ரிப்போர்ட் வந்து வரும், ப்ரீ ரிப்போர்ட் வந்து வரும். அதனால் மார்க்கெட் வந்து நாளைக்கு ஹை வால்ட் இருக்கும், மேலே போச்சுன்னா ஷார்ட் பண்ணுங்கள், உட்காருங்க. கீழே வந்து 18260 இன்றைக்கி 229 லோ வந்திருக்கு. 18160 வரலாம், 18090 வரலாம். நிஃப்டி ஸ்பாட்டு வீக்லி கன்சல்டேட் க்ளோஸிங் சார்ட் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆன வந்து 18207 க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது இன்றைக்கி 18229 லோ வந்திருக்கு, நாளைக்கு 18210 வரலாம், 18190 கீழே சப்போர்ட் லெவல் வரலாம். அதுக்கு அதோட கன்சல்டேட்டட் க்ளோஸிங் வந்து நாளைக்கு சப்போர்ட் லெவலில் வரும். அதனால் 18190 18160 வந்தால் வாங்குங்க, மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி 43438 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை 43533, லோ 43125, க்ளோஸ் ஆனது 43198, -85 பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது 438 543-560 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். 533 வரும்போதே கீழே ரிவர்ஸில் வந்து 533 125 கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் டவுன் ஃப்ரம் ஆல் டைம் ஹையிலேருந்து. அதிலேருந்து நார்மலாக க்ளோசிங் வந்து ஒரு 60 பாயிண்ட் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி எல்லாமே டவுன் தான், எஸ்பிஐ பியூசி பேங்க் எல்லாமே டவுனில் தான் இருக்குது. நாளைக்கு என்னன்னா இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 43060 இன்றைக்கி 43125 வந்திருக்கு. 43060 43010 42660 வந்தாலும் வரலாம், சப்போர்ட் லெவல் வந்தால் வாங்குங்க. இந்த மூணு சப்போர்ட்டில் இல்லை, மூணாவது சப்போர்ட் வந்து கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. பேங்க் நிஃப்டி கன்சல்டேட்டட் க்ளோஸிங் சார்ட் தான். அந்த லாஸ்ட் மூணு ஹேண்டில் பாருங்கள், ரெட் முதல்ல ரெட் கலரில் கீழே இருக்குது, அடுத்தது ரெட் கலர் இருக்குது, இன்றைக்கி மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து 43000 கீழே போகாது, போனால் 42660 42760 வரும், வந்தால் வாங்குங்க. ஏன்னா கீழே இருந்து ஒரு க்ரீன் கலர் ரெட் இருக்குது, அது ரெண்டு இது டச் ஆகிருக்கு. மேலே உள்ள க்ரீன் கலர் ரெசிஸ்டன்ஸ், அந்த கீழே உள்ள க்ரீன் கலரும் மேலே உள்ள க்ரீன் கலர் ரெண்டுக்கும் மத்தியில் தான் அந்த இது வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்குமே தவிர வேறு எங்கேயும் போகாது. 42760 கிடச்சா வாங்குங்க, பையுங்க. நாளைக்கு 10, 11, 12 புதன் வியாழன் வெள்ளி மூணு நாள் இருக்குது. அந்த கீழே இருக்கிற பாட்டம் க்ரீன் கலருக்கு மேலே தான் ஹேண்டில் ஃபார்ம் ஆகும், அதனால் கீழே வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. 42660 கீழே போகாது, வாங்குங்க, வையுங்க. வெள்ளிக்கிழமைக்கு வெளியே வந்துடலாம். நிஃப்டி ஃபின் சர்வீசஸ்ஸு 19360 ஓப்பன் ஆகி 19274 க்ளோஸ் ஆகிருக்கு, -30 பாயிண்ட்டு. ஹை வந்து 19424, லோ வந்து 19238. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இது செட்டில்மெண்ட் இருந்ததுனால
ஹை ரேட்டு 424லேருந்து 238 கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்டு கரெக்ஷன் வந்து ஜஸ்ட் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி 4 ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பியூசியூ பேங்க் ரொம்ப மோசமாக இன்றைக்கி பெர்ஃபார்ம் ஆகிருக்கு. நிஃப்டி ஐடி இன்றைக்கி 200 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பனால் நிஃப்டி வந்து இன்றைக்கி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கும் பேங்க் நிஃப்டி மேலே போகும்போது நிஃப்டி ஐடி வந்து கீழே இழுக்கும். அதனால் இதுவும் பார்க்கும்போது உங்களுக்கு கன்சிஸ்டாக அந்த கீழே இருக்கிற க்ரீன் கலருக்கு மேலே தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி தான் மேலே போகும். கீழே வந்துன்னா வாங்குங்க. 18,019,238 லோ வந்திருக்கு, வாங்குங்க, ஒன்றுமே இல்லை. நிஃப்டி ஃபின்சர்ஸ் வந்து 19,000 கீழே போகாது, போனால் கூட 18,960 வரையும் வந்தாலும் வாங்குங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கீழே ஒரு ஒயிட் கலர் லைன் இருக்குது, அதுதான் 18,960. அதுக்கு மேலே கீழே போகாது. ஓகே, 10th May வெனஸ்டே நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 19,210. ஏன்னா இன்றைக்கி 19,238 வந்திருக்கு, நாளை கொஞ்சம் கீழே வரலாம். 19,180, 19,090, 19,000 கீழே போகாது. 19,180 வந்தாலுமே நாளைக்கு வாங்குங்க. அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ஸ் வந்து நாளைக்கு வந்து 19,430. ஏன்னா இன்றைக்கி 19,424 வந்து இதாக இருக்குது, 19,460 வந்து நாளைக்கு ஷார்ட் பண்ணிவிட்டு உட்காருக்கேன், அவ்வளோதான். நிஃப்டி ஃபின் சர்வீசஸ் கன்சால்டேட்டட் க்ளோசிங் சார்ட்டு இது வந்து எனக்கு இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7 வாரமும் கன்சிஸ்டண்ட்டாக ஹையர் டாப் ஹையர் ஹை ஹையர் லோ பேட்டர்னில் போயிட்டுருக்கு. கீழே ஒரு பச்சை கலர் லைனை ஃபாலோ பண்ணி தான் அது கொடுக்கும். கொஞ்சம் கீழே வந்தாலும் மேலே போனாலும் 19,000 கீழே போனால் வாங்குங்க. 19,560 600 வந்துன்னா ஷார்ட் அடிங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. நிஃப்டி ஃபின் சர்வீஸ் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 19,560 19,590 600 மேலே போகாது. ஏன்னா மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். கீழே வந்து 19,960 வரை வரலாம், வாங்க. 19,000 கீழே க்ளோசிங் ஆகக்கூடாது. நாளைக்கு கர்நாடகா எலெக்ஷன் ரிசல்ட் முடியுது, முடிஞ்ச உடனே ஒப்பீனியன் போல் வரும், ஹை வாலட்டில் இருக்கும், பார்த்துக்கிடுங்க, கை சுற்றுவோம்.